ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மூணு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பார்க்குறோம் ஒன்று ரீ எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமா ரெண்டாவது வித்தல் ரிசல்ட் வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீ எக்ஸாம் இருக்கா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் இந்த மூணு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் சொன்ன இந்த ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நடந்தது அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வித்தல் ரிசல்ட்டு வந்துருந்தது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து ஆன்லைன் இன்ஸ்டியூட் மேலே பேரெண்ட்ஸ் ஆயிட்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்லேருந்தும் குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டன ஸோ இதெல்லாம் கன் கன்சிடர் பண்ணி ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மணி அவர்கள் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க இல்லை நிறைய பேருக்கு வந்து வித்தல் ரிசல்ட் வந்தது ஸோ இதெல்லாம் ரீ கன்சிடர் பண்ணி இப்போ அவங்களாம் வந்து ரீஎக்ஸாம் வந்து எழுதலாம் நிறைய பேருக்கு வித்தல் ரிசல்ட்டு இருக்குது நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ரீ எக்ஸாம் வந்து அகைன் எழுதலாம் ஃபெயில் ஆனாலும் எழுதலாம் பாஸ் ஆனாலும் எழுதலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய ரீஎக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரீஎக்ஸாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் ஏன்னா அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து என்ன சொல்லியிருக்காருனா ரீஎக்ஸாம் வந்து பார்த்தோன்னா அதர் யூனிவர்சிட்டி வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அனால்ஸ்லி வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால அதர் யூனிவர்சிட்டியில் வந்து ஓபன் புக் எக்ஸாம் தான் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியும் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அதுவும் த்ரீ ஹவர்ஸு ஸோ த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் ரெண்டாவது வித்தல்ட் ரிசல்ட் வந்தவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சான்ஸ் இருக்குது ரீஎக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தல் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அதை அப்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் ரெண்டாவது டூ தௌசண்ட் தேர்ட்டி ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ரிசல்ட் வந்து வரல அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ரீஎக்ஸாம் டைமில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து வித்தௌட் ரிசல்ட் வந்தவங்களுக்கு வந்து ரீஎக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை பற்றி பார்க்கலாம் இப்போது பாரதியா யூனிவர்சிட்டி அதாவது கோயம்புத்தூர் பாரதியா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மே டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி செவனில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாஜக யூனிவர்சிட்டியில் ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபைவ் மேலே வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து சான்சஸ் இருக்குது ஸோ ஓப்பன் புக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க கொஷின் பேட்டர்ன் டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் டூ மார்க்ஸ் கேட்கலாம் பார்ட் ஏல பார்ட் பியில் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் கேட்கலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ரெகுலேஷன் இருக்க மாதிரி அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி கேட்கலாம் அதாவது பார்ட் ஏல வந்து டென் டூ மார்க்ஸு பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் கேட்கலாம் பார்ட் சியில் வந்து ஒன் மார்க்ஸ் இந்த மாதிரி கொஷின் பேட்டரில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கொஷின் பேட்டன் பற்றி குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி கொஷின் பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணுங்களோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கு மேலே வர ஆன்லைன் எக்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் அதாவது ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரதியா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி நடந்தது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போது நம்ம எக்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் தேவை அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்க மெயில் ஐடி மூலமாக ஸோ அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணவே நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா அது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது எதனா டெக்னிகல் இஷ்யூ வந்ததுனால் இல்லை கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியலை இந்த மாதிரி எதனா இஷ்யூ வந்ததுன்னா நம்மளுடைய காலேஜ் காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷினுக்கு வந்து ஆன்சர் எழுதணும் ஆன்சர் எழுதுற ஷீட் பார்த்தா ஏ ஃபோர் ஷீட் தான் இருக்கணும் நாலு பக்கம் வந்து கட்ட கட்டோம் நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பரு சப்ஜெக்ட் கோடு நேமு சிக்னேச்சரு பேஜ் நம்பர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணோம் ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் தி இந்த ஸ்கெட்ச்சு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நாம் எழுதுன சாஃப்ட் காப்பி வந்து ஸ்கேன் பண்ணோம் இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஸ்கேனர் ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இது வந்து நம்ம பீடியஃப் ஆவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜேபிஜியாகவும் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம சார்ட் வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜேபிஜி ஃபைலில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணணும் அன்னிக்கே எக்ஸாம் நீங்கள் எழுதின அன்றைக்கே வந்து பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் பண்ணணும் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுன ஹார்ட் காப்பி இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் ஆர்ட் கொரியர் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா பாரதியா யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் இதே ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியிலும் இதே மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓபன் புக் எக்ஸாம் சம்மந்தமாக என்ன டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல்லே நிறைய எம்சிக்யூ வீடியோ இருக்குது நம்ம சேனலில் இருக்கிற எல்லா எம்சிக்யூ வீடியோ பார்க்கணும்னா சேனலோட ப்ளேலிஸ்ட் போங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க எம்சிக்யூ மல்டிப்பு சாய்ஸ் கொஷின் லிஸ்ட் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம்